இலுமினாட்டிகள் இவங்க யாரு, இலுமினாட்டினா என்ன, இது ஒரு கதையாடல் அப்படின்னு சொல்லப்படுது. முதலாளித்துவ பயங்கரவாதத்தை மூடி மறைக்கிற நோக்குல பரப்பப்பட்டு வருது. இலுமினாட்டி உண்மை அப்படின்னு நம்புறவங்க பெரும்பாலும் தீவிர வலதுசாரிகள், பாசிஸ்டுகள், பழமைவாதிகள் இல்ல மதவாதிகளா இருக்கிறாங்க. இது ஒன்னும் தற்செயல் கிடையாது. 18ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடரும் வரலாற்று பாரம்பரியம் கொண்டது. 20ஆம் நூற்றாண்டுல நாசிகளால நிறுவனமயப்படுத்தப்பட்டது. முதலாளித்துவ நெருக்கடியால பாதிக்கப்பட்ட மக்களை சிந்திக்க விடாம பழமைவாத கருத்துக்களை திணிக்கிறதுக்கு வசதியா இலுமினாட்டிகள் அப்படிங்கிற ஒன்னு பயன்படுது. யார் இந்த இலுமினாட்டிகள்? இது தொடர்பான வரலாற்றை பின்னோக்கி பார்ப்போம். உண்மையில 18ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில ஐரோப்பாவில இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்கு. ஆனா அது வெறும் 11 வருடங்கள் மட்டும்தான் இயங்குச்சு. தற்காலத்துல அப்படி எந்த அமைப்பும் கிடையாது. அது பத்தி இன்னைக்கு உலாவற கதைகள் ஒரு சிலரோட கற்பனை தான். 18ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு இருக்கிற ஜெர்மனி அப்படிங்கிற தேசம் இருக்கல. சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, எல்லைக்கு வடக்குல இருக்கிற ஜெர்மன் ஆல்ப்ஸ் மலை பிரதேசம் பைரேயன் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. அன்றைய ஐரோப்பாவில எந்த நாட்டிலையும் தனி மனித சுதந்திரம் கிடையாது. மன்னராட்சியும் நிலப்பிரபுத்துவ சுரண்டலும் தான் இருந்துச்சு. மக்களை அறியாமை இருளுக்குள்ள வச்சிருக்கிற மன்னர்கள் மத குருக்களுடைய எதேசாதிகாரத்துக்கு எதிரா பைரேயன் பகுதியில ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுக்காக ஆடம் வேஷாப் 1748ல் இருந்து 1830 வரைக்கும் வாழ்ந்தவர். 1776ஆம் ஆண்டு இலுமினாட்டி அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினாரு. இது லட்டின் மொழி. இதுக்கு அர்த்தம் ஒளி பாய்ச்சுதல். தமிழ்ல அறி ஒளி இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கில மொழியில பகுத்தறிவாளர்கள் பாவிக்கிற என்லைட்மெண்ட் அப்படிங்கிற சொல் பிரெஞ்சு மொழியில இருந்து வந்துச்சு. அதன் அடிப்படையிலயும் ஒளி கொடுத்தல் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இலுமினாட்டி ஒரு பகுத்தறிவு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதனோட குறிக்கோளும் அப்படிதான் இருந்துச்சு. மக்களோட மூட நம்பிக்கைகளை அகற்றுவது, தேவாலயங்களுக்கு அதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது, மன்னர்கள் நிலப்பிரபுக்களோட அதிகார துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்துறது. 19ஆம் நூற்றாண்டுலயும் ஐரோப்பாவில எந்த நாட்டிலையும் பள்ளிக்கூடம் இருக்கல, பொது கல்வி இருக்கல, கருத்து சுதந்திரம் இருக்கல, ஜனநாயகம் இருக்கல, தேர்தல்களும் நடக்கல. இப்படி பல இல்லைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். சுருக்கமா சொன்னா தாலிபான் ஆண்ட ஆப்கானிஸ்தான் மாதிரிதான் அன்றைய ஐரோப்பா இருந்துச்சு. இதை விட மோசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி, இந்த இலுமினாட்டிகள் என்ன செய்யறாங்க, இத அடுத்த வீடியோவில பார்க்க மறக்காதீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.